அன்பானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்தின் நாமத்தில் உங்களை மகிழ்ச்சி வாழ்த்துகிறேன் கருத்தன் உங்களோடு உங்களை ஆஸ்ரதிப்பார்கள் நம்மில் அநேகர் வாக்குறுதிகள் வாக்கு தத்தங்கள் இவைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம் வருஷம் பிறக்கின்ற பொழுது மாதம் பிறக்கின்ற பொழுது ஒரு விசேஷ வாக்குறுதி எதிர்பார்க்கிறோம் வேதாகுமத்தை நீங்கள் பாருங்கள் வாக்குறுதி என்பது தனியாக தரப்படுவதல்ல ஒரு வாழ்க்கை முறையோடு அது இணைக்கப்பட்டிருக்கின்றது ஒருவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றானாம் தோசை விலை என்று கேட்டானான் கடையில் சொன்னாலும் ஐம்பது என்று சாம்பார் சட்னி எவ்வளவு என்று கேட்டானா அதற்கு காசே கிடையாது இலவசம் என்றானா சற்று நேரம் அவன் வீட்டுக்கு சென்று ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து வந்தானா இந்த பாத்திரம் நிறைய சாம்பார் சட்னி கொடுங்கள் என்றானா எதற்கென்று கேட்ட பொழுது நீங்கள் தான் சொன்னீர்களே சாம்பார் சட்னி இலவசம் என்று நீங்கள் சொன்ன வாக்கை நம்பித்தான் நான் வந்திருக்கிறேன் எனக்கு இந்த பாத்திர நிறைய சாம்பார் சட்னி கொடுங்கள் என்று நீங்களே சிந்திக்க முடியும் இவ்விதமாக ஒருவன் சென்று கேட்டால் அதை அவருக்கு அங்கே ரியாக்ஷன் இப்படி இருக்கும் என்று தோசை வாங்கினா சாம்பார் கிடைக்கும் ஏதோ சாம்பார் இலவசம் என்று சொன்னோன்னா அதை பிரித்து விடக்கூடாது அதுபோல் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்த நன்மைகளை குறித்த வாக்குறுதிகள் உண்டு நாம் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கை தொடர்பாக நம்முடைய சரீரம் தொடர்பாக நம்முடைய வேலை தொடர்பாக நம்முடைய தொழில் தொடர்பாக நம்முடைய பிரச்சனை தொடர்பாக நம்முடைய குடும்பம் தொடர்பாக எதிர்காலம் தொடர்பாக நாம் வாக்கு வாக்குறுதிகளை எதிர்பார்க்கிறோம் யாராவது ஒரு ஊழியக்காரர் வாக்குறுதி தர மாட்டாரா ஏதாவது ஒரு வாக்குறுதி வெளிப்படாதா என்று ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா வாக்குறுதிகளையும் ஒரு வாழ்க்கை போடு இணைத்திருக்கிறார் இதைத்தான் மத்திய ஐந்தாம் மத்தியத்தில் வாசிக்கிறோம் மலைப்பிரசம் என்று சொல்லப்படுகிற பயிர் பொழுது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது மூன்றாம் வசனத்திலிருந்து பதினொன்றாம் வசனங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்லுகிறார் இதுதான் வாக்கு தத்தத்தினுடைய இருப்பிடம் ஆவியில் எளிமியுள்ளவளாக இருங்கள் பரலோகராஜ்யம் உங்களுடையது சார்ந்தகுடம் உடையவர்களாக இருங்கள் பூமி சுதந்திரத்துக் கொள்வீர்கள் நீதி நிமித்தம் பசிதாகும் உடையவளாக இருங்கள் திருப்தி அடைவீர்கள் இருதயத்திலே சுத்த இருங்கள் தேவனை தரிசிப்பீர்கள் சமாதானம் செய்யுங்கள் தேவனுடைய புத்தருடன் அறியப்படுவீர்கள் எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இந்த வாக்குறுதிகளெல்லாம் விட்டுவிட்டு ஜனங்கள் ஜனவரி மாத வாக்குத்தத்தம் என்ன ஃபெப்ரவரி மாத வாக்குத்தத்தம் என்ன புத மார்ச் மாத வாக்குத்தத்தம் என்ன என்று கேட்டு தேவன் சொல்லாததை பொய்யாக சொல்லுகிற ஊழியுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஆவியில் எளிமையாக இருந்தால் நம்முடைய பாவங்களுக்காக நாம் துக்கப்பட்டால் நாம் சாந்த சாந்தகுணமுடையவளாக இருந்தால் நீதிநிமித்தம் பசிதாக உடையவளாக இருந்தால் இருதயத்திலே சுத்தமுடையவளாக இருந்தால் நீதி நிமித்த துன்பத்தை ஏற்றுக்கொள்ளுகளாக இருந்தால் நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவோம் அங்கே வாக்குறுதியில் இருக்கிறது மகிழ்ந்து கழிவுறுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் நியூ டஸ்டபர் கான்செப்ட் அதை விட்டு விட்டு பழையற்பாட்டு ரீதியில் யாராவது ஒரு வாக்குத்தரமாட்டாங்களா தர மாட்டாங்க சொன்னால் வி வில் பி டிஸைவ்டு நம்ம அப்படி தான் நடந்து சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே ஆவியில் எளிமையாக இருக்கிற கிருவை எனக்கு தாரும் சாந்தமாக வாழ்வதற்கான தேவ ஆவியினுடைய வழிநடத்தை எனக்கு தாரும் இருதயத்தை பரிசுத்தமாக வைத்துக்கொள்ளும்படியானுடைய பிரசன்னத்தை தாரும் சமாதானமாக பேசி சமாதானமாக நடந்து கொள்கிற ஒரு நல்ல இருதய பக்குவத்தை எனக்கு தாரும் இவ்விதமான மேன்மையான காரியங்களுக்காக ஜெபித்து ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழுகிற பொழுது நல்ல ஒரு வாழ்க்கை முறை உருவாகும் அந்த வாழ்க்கை முறைக்கு பின்னால் வருகிறது எல்லா ஆசீர்வாதங்களும் அதை விட்டுவிட்டு ஒரு வாக்குறுதியை வைத்துக்கொண்டு நாம் ஏதோ ஒரு சிலையை வழிபடுவது போல் அந்த வாக்குறுதியை பிடித்துக்கொண்டு கொண்டு அதில் கை வைத்து ஜெபித்து இது நடக்கும் 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 அப்படியல்ல ஆண்டவர் உண்மையுள்ளவர் அவர் சொன்ன விதமான வாழ்க்கை முறையை அவருடைய கிருபையை சார்ந்த நீங்கள் என்று சொன்னால் வாக்குறுதிகள் தானாக வரும் சமாதானம் தானாக வரும் சந்தோஷம் தானாக வரும் திருப்தி தானாக வரும் ஆண்டவர்களுடைய இறுதிங்களுக்குள்ளே நம்பிக்கை ஓட்டுவார் மகனே மகளை நான் உன்னோடு உன்னை நடத்துவேன் தைரியமாறு நான் உன்னிட்டு உலகதுமில்லை உன்னை கைவிடுதும் இல்லை ஜனவரி வாக்குத்தம் பிப்ரவரி வாக்குத்ததும் மார்ச் வாக்குத்தம் என்று பொய் சொல்லுகிற ஊழியக்காரர்களுடைய வாக்குறுதிகளை எதிர்பார்த்து கொண்டாதீர்கள் அதையே நீங்கள் வைத்துக்கொண்டு கொண்டு அதை எதிர்பாராதீர்கள் வாக்கு வாழ்க்கை முறையோடு இணைந்து அந்த வாக்குறுதி தேடுங்கள் கருத்தருங்களை தேவன் தாமே உயர்ந்த ஒரு வாழ்க்கை முறை மூலமாக உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவாராக மகிமைப்படுத்துவாராக ஆசீர்வதிப்பாராக உங்கள் இதே வாழ்க்கையில் நிறைவேற்றுவாராக சந்தியுங்கள் இது நாடை தேவனுடன் சாம்சங் பால் வழங்கும் ஜீவ நீரோடை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான தினசரி தியானம் ஒவ்வொரு நாள் சூழ்நிலையையும் வெற்றியுடன் சந்திக்க உதவி செய்யும் உயர்ந்த சிந்தனைகள் சிறந்தவைகளில் சிறந்தது பெஸ்ட் ஆஃப் ஆங்கிலத்திலும் கிடைக்கும் டிவோஷனல் ஜீவ நீரோடை ஊழியர்கள் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு முத்தையா முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி ஃபோர் ஜீரோ ஃபோர் ஒன் த்ரீ டபுள் டூ த்ரீ சிக்ஸ் ஜீரோ ஃபோர் டூ செல் டபுள் எயிட் செவன் ஜீரோ செவன் த்ரீ டபுள் ஒன்